ஹலோ பீவர்ஸ், வணக்கம். நான் ஜாழ்ப்பாணத்தில் இந்த டேனிஸ்டன். நான் ஜாழ்ப்பாணத்தில் இந்த கனிஸ்டன். இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்டா? காரநகர கடற்கரை சைட்டை பார்க்க போகிறோம். வாரங்கள் போகலாம். வாங்க இப்போ போகலாம். இப்போ நாங்கள் காரநகர் கடற்கரை சைடு போய்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை எல்லாம் இருக்குது. பக்கத்தை வேறுங்க பஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சவுக்கு மரங்கள் எல்லாம் காணப்படுது. வேறுங்க பார்க்க தெரியுது. இதுதான் ஒரு இயற்கை காட்சி. நாம் இப்போ வந்துட்டோங்கிட்ட. இப்படியே கடற்கரை சைடில் கடலை பார்த்துக்கொண்டு போகலாம். பாருங்கள் தேசிய மரங்கள் காணப்படுகின்றது. இதை பற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா கட்டுகள் அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வாகன ஆக்சிடென்ட்களின் போது இதில் மோதுபட்டு இஞ்சாலி பக்கம் பெறணுமென்று தான் அதெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பாதுகாப்பு அரண் என்று சொல்லி அமைச்சிருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குது இந்த கடற்கரை சைட். இதை பார்க்கும்போது உங்களுடைய மனசுக்கு ஒரு ஒரு நிம்மதி, அதாவது ஒரு அமேசிங்னஸ் கிரியேட் ஆகும். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் காணப்படுற கடற்கரை சைடில் மிகவும் பிரசித்தமான கடலில் இந்த காரநகர கடற்கரை சைட்டை கூறலாம். அந்த அளவு மிக மக்கள் பயணியெல்லாம் போக்குவரத்து காணப்படுகிற ஒரு கடற்கரை சைட்டாக காணப்படுகின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா பல மீன்களும் இந்த கடலில் இருக்குது. இந்த கடல் மூலம்தான் மீனவர்கள் நம்பி இருக்கிறார்கள், தங்களுடைய தொழிலையும் மேற்கொள்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் காணப்படுகின்ற தீவு கூட்டங்களை காரநகர் தீவு ஒன்றாகும். இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கும் போதே பலத்த காற்றெல்லாம் அடிக்குது. பாருங்க நான் மற்ற பக்கத்தால் காட்டுறேன். பாருங்க எவ்வளவு அமேசிங்காக இருக்குன்னு. இந்த விஷயங்களை பார்க்கவே எங்களுடைய உள்ளம் ஒரு குதூகலிக்கும். பாருங்க இங்க மீனவர்கள் வீடு மாய கட்டியிருக்கிற பாருங்க. இந்த வீட்டு மாய கட்டியிருக்கு. இதில் மீனவர்கள் வந்து தங்கி மீன் பிடிப்பார்கள். அவர்கள் களைப்பு ஏற்படும் போது அதில் நின்று உணவுகளை சாப்பிட்டு மீன் பிடிக்க செல்வார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது நெட்டு எல்லாம் மீனவர்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறார்கள். இதான் கடலாகும். பாருங்கள் எங்களை தமிழர் இறங்கி நிற்கிறார். இந்த கடலை பார்க்கும்போதே எனக்கு ஒரு குதூகலமாக தான் இருக்குது. பாருங்க இங்கே எவ்வளோ பாசி தாவரம் எல்லாம் இருக்குது. பக்கத்தில் சங்கு இருக்குது. பாருங்க சங்கு இதான் சங்கு பார்க்கவே தெரியுது. இதான் சங்கு எடுத்து காட்டும். பாருங்க இதான் சங்கு உயிரோடு இருக்குது. மீன்படி வேலையில் தெரியுங்க. பாருங்க இப்போ மாலை நேரம் பண்ணாலும் சூரிய ஒளி பாருங்க கண்ணுக்கு குத்துதுங்கிற கண்ணுக்கு. பாருங்க இந்த நேச்சர் காட்சியை பார்க்கும்போது எனக்கு ஒரு குதூகலமாக தான் இருக்குது. இப்போ நான் காரநகர் கடற்கரை சைட் கிட்ட நிற்கிறேன். பாருங்க இதான் மக்கள் பயணம் செய்யும் பாதையாகும். காபர் ரோட் பாருங்க. பாருங்க போகுண்ட பார்த்தீங்களா. இப்பொழுது நாங்கள் இந்த கடற்கரை சைட்டின் பின்பக்கம் தான் போகிறோம். இங்கே பாருங்க ஒரு அண்ணன் மீன் பிடிக்க வெலை போட்டு இருக்கிறாரு. அவர் வெலை போடுற விதத்தை பாருங்க எப்படி இருக்குது. தடி நட்டு போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அந்த மீன்கள் ஆப்பிடுமன்றக்காண்டி விலையை வந்து தடி நட்டு போட்டுக்கணும். இப்போ மீன் வந்துருக்கணும் பாக்கினமாக்கும். பிறகு மீன்கள்லாம் வந்த பிறகு அந்த விலையை பேர்ந்து உள்ளமாய் போட்டு விடுவார்கள். அப்போ தான் மீன் அடுத்த மீன் மாட்டிக்கொள்ளும். இன்னும் பல இடங்களை காரணம் கடற்கரை சுற்றி பார்க்கலாம். பாருங்கள் அப்படியே இந்த கடல்கிட்ட அதாவது அங்காளி பக்கத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இங்கே பாருங்க எவ்வளவு சங்குகள் எல்லாம் கிடக்குது பாருங்க, பார்க்க தெரியுதல்ல, அதுதான் சங்குகள். பொருங்க நான் ஒன்று எடுத்து காட்டுவேன், பொருங்க எடுத்து காட்டு. இதான் சங்கு, உயிரோட உள்ள சங்கு, பாருங்க எப்படி இருக்குன்னு. இதான் சங்கு, வலைய எங்கிட்ட தம்பி எடுத்து காட்டுவேன் பாருங்க. களி பல ஓட்டு கற்களும் காணப்படுங்க பாருங்க. கடல் தாவரம் ஐதர் எல்லாம் அதெல்லாம் கிடக்கு பாருங்க, எக்கச்சக்கம் வித்தியாசம் தாவரங்கள். ஒவ்வொரு விதம் விதமான சங்குகள் இருக்குது. இதோ இதுல ஒரு சிப்பியும் ஒன்று இருக்குது, இந்த பாருங்க சின்ன சிப்பி ஒன்று. இப்போ நாங்கள் கடற்கரையின் வடக்கு பக்கம் சென்று பார்க்கலாம். சங்கெல்லாம் உயிரோட நிற்குது. மீனெல்லாம் இருக்குது இங்க பாருங்க, பல மீனெல்லாம் இருக்குது. கீழே சங்கு மற்ற சிப்பிகள் எல்லாம் காணப்படுது. காலை புதைக்குது பாருங்க. அங்கா இதுல ஒரு பெரிய சங்கம் உடக்குது, எனக்கு பயமா இருக்கு தொடராது, உயிரோட நிற்கும். இங்க சிப்பி ஒன்று உடக்குது பாருங்க. இந்தா இதான அந்த சிப்பி. நாங்கள் உங்களுக்கு இந்த கடலை ஆட்டணும் கண்டா காண்டியே எங்கட வீட்டிலேருந்து பல கிலோமீட்டர் தூரம் வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்துக்கு பெருமை சேர்க்கும் கடற்கரை சைட்ல இந்த காரநகர் கடற்கரை ஒரு சிறப்பு வாய்ந்த கடற்கரை தான் கூறணும். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் பிளேஸ் ஆயிருக்கு. அங்கால பல தீவுகளை காணப்படுற பாருங்கள். யாழ்ப்பாணம் மண்டாலே வந்து பெனக்கு ஃபேமஸான இடம் என்ற சொல்லணும் பாருங்க. புல்லா கடற்கரைக்கு சைட் அங்கால பயணிகள் காணப்படுங்கள் தீவு கூட்டங்களில். கடலே பாருங்க, இப்பொழுது வந்து அரச பேருந்து போகுண்டா பாருங்கள். காரண தீவுக்கு தான் போகிறது அரச பேருந்து. இந்த பாருங்க தம்பி நிற்க கடற்கரை சைடில். இதான அந்த தண்ணி கொண்டு ஒரு குழாய் என்று சொன்னேன், அதான் இந்த குழாய். இது பார்த்தீங்கன்னா மெட்டலில் செஞ்சுருக்குறாங்க, நல்லா உறுதியான மெட்டலில் தான் இது செஞ்சுருக்குறாங்க. உப்பு தண்ணிக்கு உட்காதமாயி செஞ்சுருக்காங்கன்னு மெட்டலில் செஞ்சுருக்குறாங்க. அப்படி இந்த இது உட்காத மாதிரி தான் செஞ்சுருக்குறாங்க. ஏனென்னு பார்த்தீங்கன்னா கீழே கடல் தண்ணி, அதாவது மேரி காலங்களில் அலை எத்துப்படைகளை உட்காம தான் இது உட்காத மாதிரி தான் இது செஞ்சுருக்குறாங்க. இப்போ கீழே பார்ப்போம் பாங்க, பெரிய சிப்பிகள் எல்லாம் காணப்படுது. இங்கே பாருங்கள் எவ்வளவு அழகான சிப்பிகள் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த காரணர் கடற்கரை சைட்டை காட்டியிருக்கிறோம் இந்த காணொலியில். இந்த வீடியோ நான் இப்போ பிடிச்சிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். மேலும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.